முன்னொரு காலத்தில் ஒரு நாள் வந்து ஜெந்துரு ஒருத்தர் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ரயிலுக்காக காத்துட்டு நின்றுருந்தார். அந்த சமயத்தில் அந்த ரயிலும் வந்துச்சு. அவரும் அவர்கிட்ட இருந்த அந்த மூட்டையை வந்து தலை மேலே வச்சுக்கிட்டு அந்த ரயிலுக்குள்ளே ஏறிட்டார். அங்கிருந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருமே வந்து அந்த ரயிலுக்குள்ளே ஏறினாங்க. அவங்கவுங்க அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காந்தாங்க. அவங்கவுங்களோட லக்கேஜ் ஆகட்டும் பேக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்து ட்ரெயினுக்கு கீழே வச்சிட்டாங்க எல்லாருமே. அதுக்கப்புறமா அந்த ஜெந்துரு மட்டும் என்ன பண்ணார்னா அவரோட லக்கேஜ் வந்து அந்த மூட்டையை வந்து கீழே வைக்காமல் அவரோட தலைமையிலேயே வச்சிட்டாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து சில பேர் சொன்னாங்க, துருவியே நீங்கள் வந்து இந்த மூட்டையை வந்து கீழே வச்சுருங்க, எதுக்காக சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, வெயிட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஜென் துருவி இருந்துட்டு சொல்கிறாரு, ஆல்ரெடி இந்த ட்ரெயினில் வந்து பார்த்தோம்னா நிறையா மக்களும் ஏறியிருக்கீங்க, நிறையா லக்கேஜ் எல்லாம் வச்சுருக்கீங்க, ட்ரெயினுக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, நான் என்னோடய அந்த மூட்டையும் வந்து நான் கீழே இறக்கி வச்சுட்டுனா அதுவும் வந்து அந்த ட்ரெயினுக்கு வந்து ரொம்பவும் கனமாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் ரொம்ப சிரிக்கிறாங்க, அவரை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அப்போ வந்து ஒரு நபர் சொல்கிறாரு, துறவி இந்த மாதிரி வந்து நீங்கள் லக்கேஜை வந்து கீழேயே வச்சுருங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயின் தான் வந்து உங்களையும் சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கு, நீங்கள் கொண்டு வந்து அந்த லக்கேஜையும் வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் வந்து இந்த ட்ரெயினுக்கு கீழே இந்த லக்கேஜை வச்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, அதெல்லாம் இந்த ட்ரெயின் நல்லா தான் மூவ் ஆகி போய்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த துறவி இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அவரோட அந்த மூட்டையை வந்து கீழே இறக்கி வைக்கிறாரு. கீழே இறக்கி வச்சுட்டு திரும்பவும் வந்து அங்கே இருக்கிற மக்களை பார்த்து ரொம்பவும் சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு அந்த மக்கள்கிட்ட வந்து, நான் வந்து என்னோடய சுமையை வந்து கீழே இறக்கி வச்சுட்டேன், நீங்கள் எல்லோரும் வந்து எப்போ உங்கள் சுமையை கீழே இறக்கி வைக்க போகிறீங்க, அதாவது உங்களோட கவலைங்கிற சுமையை வந்து எப்போ வந்து கீழே இறக்கி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டு சத்தமாக சிரிக்கிறாரு. இதை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அமைதியாகிடுறாங்க. அப்போ தான் அந்த மக்களுக்கு எல்லாத்துக்குமே புரியுது இவர் வந்து சொன்னதுக்கான உள்ளர்த்தை என்னென்னு. இதை புரிஞ்சுக்கிட்ட மக்களை வந்து கொஞ்சம் அமைதியாக அவங்க வந்து சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் வந்து நம்ம வந்து சாக பிறக்கிறதுலேருந்து சாகிற வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம். அந்த கவலை எதுக்கு வருதுன்னே தெரியாது. எப்போ பார்த்தாலும் சும்மா சும்மா சில சில சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம கவலைப்படுற விஷயம் வந்து நடக்கவே போகிறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் கூட நடக்கலாமே ஒழிய எல்லா விஷயமும் நடக்க போகிறதில்ல. இந்த கவலை வந்து மெயினாக எதுக்கு வருதுன்னு எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்குள் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் அதனால தான் வருது. ஒரு மனுஷன் வந்து பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் கவலைங்கிறதுல மட்டுமே சுழந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். மனசுக்குள் இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி வெளியே எரிஞ்சிட்டாவே போதுங்க, நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக மாறிடும். இன்றைக்குமே நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே வந்து நம்ம வந்து நல்லா இருக்கோம், நல்ல சிந்தனைகளோடு இருக்கோம், நல்ல பாசிட்டிவ் திங்கிங்களோடு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நல்ல எண்ணங்களையும் நல்ல விஷயங்களையும் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாவே போதுங்க, நம்ம வாழ்க்கை வந்து சீக்கிரமாகவே நல்லா முன்னேறிடும். நாமளும் வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவே வாழ ஆரம்பிச்சிருவோம். அதனால் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நம்ம மனசுக்குள் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு நல்ல நேர்மையான சிந்தனையான நல்ல எண்ணங்களையும் நல்ல மகிழ்ச்சியான சிந்தனைகளையும் நம்ம மனசுக்குள்ளே வந்து விதைக்க ஆரம்பிப்போம். அப்படி விதைக்க ஆரம்பித்தாவே போதும் நம்ம வாழ்க்கை வந்து நல்லாமே மேம்பெற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கதையை முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.